ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து சமையல். இன்றைக்கி நம்ம நந்து சமையலில் ஒரு ரசகுல்லா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை வீட்லேயே ஈஸியாக, டேஸ்ட்டாக, சீக்கிரமாக செய்கிறது எப்படிங்கிற மெத்தடை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்களேன். உங்களுக்கு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோவோ, ஆன்மீக தகவல் சம்மந்தப்பட்ட வீடியோவோ, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளில் விரட்டக்கூடிய வீடியோக்கள், வாஸ்து சாஸ்திரம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், ராசி பலன் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய இன்னொரு சேனலை லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். இந்த சேனலுக்கு எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. வெல்கம் டு நந்து சமையல். இன்றைக்கி முதல் முதலாக இந்த சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா ரசகுல்லா. ரொம்ப ஈஸியாக வீட்டில் எல்லாருமே செய்யக்கூடியது ரசகுல்லா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 1 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பால் வேணாலும் எடுத்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இப்போ நான் ஒரு நல்ல கனமான ஒரு பாத்திரத்தில் இந்த பாலை வந்து ஊற்றி தண்ணி எதுவுமே சேர்த்தக்கூடாதுங்க. சேர்த்தாமல் நான் பாலை மட்டும் ஊற்றி நான் வந்து இப்போது ஹீட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஹீட் ஆகிறதுக்குள்ளேயே அடுத்து என்ன தேவைங்கிறத ரெடி பண்ணிடலாம் வாங்க. அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது ஒரு எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக இப்படி வந்து கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணி இதை நம்ம சாறு எடுத்து வச்சுக்கலாம். சாறு எடுத்து வடிகட்டிக்கிங்க. இந்த கொட்டை, இந்த சின்ன சின்ன இந்த விதை எதுவுமே வந்து இருக்கக்கூடாது, சாறு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் எலுமிச்சம்பழத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாறு எடுத்து வடிகட்டி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து பால் வந்து சூடாயிட்ருக்குது, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பால் வந்து பொங்கிருச்சு. பொங்கும்போது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இந்த லெமன் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக இதோட ஒன்றா சேர்த்து கிளறி விடுங்க. உங்களுக்கு அந்த பால் வந்து திரிய ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் தண்ணி தனியாக, இந்த பன்னீர் தனியாக தனித்தனியாக வந்துடும். இப்போ இதை நம்ம ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வந்து வடிச்சிடலாம் தண்ணி தனியாக. அதுக்கப்புறம் இந்த பன்னீர் தனியாக எடுத்துக்கலாம். இந்த தண்ணி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது சப்பாத்தி மாவு பிசையலாம், இல்லை வந்து கோதுமை மாவு பிசையிறதுக்கு இந்த தண்ணியை நம்ம பயன்படுத்திக்கலாம். இது பாருங்க எந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டி நம்ம எடுத்துப்போம். இப்போ பாருங்க பன்னீர் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து தண்ணி வடிகட்டிட்டோம். வடிகட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் வாட்ரு வச்சு கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லெமன் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த லெமனோட டேஸ்ட்டு வந்து இதில் வந்து இருக்கும். அப்போது நம்ம ரசகுல்லா செய்யும்போது லெமன் டேஸ்ட் இருந்தால் நமக்கு அவ்வளோக்கு அது நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி வெறும் வாட்ரு வச்சு இந்த மாதிரி அதை வாஷ் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் இந்த கப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த கப்பு அளவு நான் வந்து ஒரு 2 கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். 2 கப் அளவு எடுத்துக்கோங்க. இதே கப்பில் ஒரு 4 கப் அளவு தண்ணி இதோட சேர்த்து நம்ம இப்போ சுகர் சிரப்பு வந்து செஞ்சிடலாம். இப்போது நான் வந்து சர்க்கரையும் தண்ணியும் சேர்த்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சு வச்சுருக்கேன். இது வந்து நல்லா அந்த பாகு கரையிட்டும். இந்த பாகு கரையிறதுக்குள்ளேயும் நம்ம ரசகுல்லா பால்ஸ் வந்து தயார் பண்ணிடலாம். அது எப்படி தயார் பண்ணலான்னு வா. இப்போ பாருங்கள், இதை நம்ம உதிர்த்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, இந்த பன்னீரை இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் வந்து முடிச்சு போட்டு வச்சுடுங்க. இப்படி முடிச்சு போட்டு ஒரு இதில் கட்டி தொங்க விட்டுருங்க ஒரு மணி நேரம். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா சுத்தமாக வடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் போட்டுக்கலாம். இப்போ இதை பாருங்கள்,
உடச்சி விட்டிங்கன்னா தண்ணி எதுவும் இருக்காது. இதை ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு விடுங்க. சாஃப்ட் ஆகிடும், நல்லா மிருதுவாக மாறிடும். இப்போ பாருங்கள், பால்ஸ் வந்து நான் உருட்டி வச்சுருக்கேன். நமக்கு என்ன சேஃபில் வேணாலும் நம்ம இதை வந்து உருட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம சர்க்கரையும் தண்ணியும் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பாகு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒவ்வொரு பாலாக இதில் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்கும் போதே இந்த பால் போட்டுருங்க. இப்போ நம்ம பால்ஸை வந்து இதில் போட்டுருட்டோம். இது ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிரும். இங்கே பாருங்கள், நல்லா புசு புசுன்னு நல்லா பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியுது இல்லைங்களா, பால்ஸ் நல்லா அப்படியே கொஞ்சம் புசு புசுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 15 நிமிஷம் வந்து இந்த மூடி போட்டு இதை அப்படியே மூடி வச்சுருவோம். மூடி வச்ச பாருங்கள், நம்ம ரொம்ப குட்டி குட்டியாக பால்ஸ் தானே போட்டோம். இப்போ பாருங்கள் ஒவ்வொரு பால்ஸும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், நல்லா புசு புசுன்னு பெருசாகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம என்ன பண்ணிடலான்னா அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஒரு 5-6 மணி நேரம், அதாவது குலோப் ஜாமுன் எப்படி நம்ம வந்து ஜீராவிலே ஊற வைப்போமோ அதே மாதிரி இதையும் ஜீராவிலே ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறமா இதை எடுத்து நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள்.